இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோக்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காம கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். நடிகை குஷ்புவின் கணவரான சுந்தர் சி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வராங்க. இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் சுந்தர் சி தமிழ் சினிமாவில் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முக திறமையை கொண்டவங்க. சுந்தர் சி சொந்தமாக திரைப்படங்களை தயாரித்தும் இயக்கியும் வராங்க. ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சுட்டு வராங்க. அவருடைய மனைவி தான் குஷ்பு. குஷ்பு பாஜகவின் சார்பாக 1000 விளக்கு தொகுதியில் சென்னையில் வந்து தேர்தலில் வந்து போட்டியிருந்தாங்க. தேர்தல் பிரச்சாரத்திற்காக குஷ்பு மட்டும் தனியாக போயிட்டு அவங்க வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய கணவரான சுந்தர் சி வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய லெவலில் அரசியல் வட்டாரத்தோடைய கவனத்தை வந்து திசை திருப்ப வச்சது, மக்களுடைய கேள்வியும் வந்து கேட்க வச்சிருந்தாங்க. ஸோ சுந்தர் சிக்கும் குஷ்புக்கும் ஏதோ வந்து கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது, அதனால தான் சுந்தர் சி வரல அப்படின்ட்டோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில் மெம்பராக இருந்த குஷ்பு திடீர்னு வந்து பிஜேபிக்கு வந்து கட்சி தாவிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இதனாலே வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இல்லை, அதெல்லாம் உண்மை கிடையாது, நான் என்னுடைய மனைவிக்கும் வந்து வாக்கு சேகரிப்பேன், ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குள்ள எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்ட்டு சுந்தர் சி வந்து தன்னுடைய மனைவி குஷ்பு ஆதரித்து 1000 விளக்கு தொகுதியில் வந்து வாக்கு சேகரிப்பில் அவங்களும் தீவிரமாக ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்காக வந்து என்னுடைய பிரச்சாரம் எதுவும் வந்து கிடையாது, என்னுடைய மனைவிக்காக மட்டும்தான் நான் வந்து பிரச்சாரம் செய்கிறேன், ஸோ எந்த கட்சியும் வந்து என்ன தப்பாக நினைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது தான் சுந்தர் சிக்கு இந்த கொரோனா நோய் தொற்று வந்து பரவி இருக்கு அப்படிங்கிறத வந்து உறுதி செய்திருக்காங்க. மேலும் சுந்தர் சி, குஷ்பு, குஷ்புவின் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லாருக்குமே வந்து இந்த நோய் தொற்று இருக்கா அப்படின்ட்டு பரிசோதனை செய்து பார்த்தபோது இதில் சுந்தர் சிக்கு பெரிய அளவில் வந்து தொற்று வந்து பரவியிருக்கு. அவருடைய உடல்நிலையில் பெரிய அளவில் இந்த நோய் தொற்று வந்து பரவியிருக்கு. அதுவும் வந்து உடனடியே வந்து அவங்க தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்தாகணும் அப்படின்ட்டு மருத்துவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. தீவிர சிகிச்சை பிரிவில் இப்போ சுந்தர் சிக்கு வந்து சிகிச்சை வந்து கொடுத்துட்டு வராங்க. இது குறித்து நடிகை குஷ்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து இந்த தொற்று இருக்கும் அப்படின்றது எங்களுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் வந்து அவரோட வந்து டச்சில் இருந்தாங்க, ஸோ அவங்க எல்லாருமே போயிட்டு இப்போ வந்து உடனடியே வந்து பரிசோதனை மேற்கொள்ளுங்க, இந்த தொற்று வந்து பரவிச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி நடிகை குஷ்பு வந்து சொல்லியிருக்காங்க. சுந்தர் சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோய் தொற்றிலிருந்து விரைவில் குணமடைவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முறையான சிகிச்சை வந்து கொடுத்துட்டு வர்றதாகவும் சிகிச்சைக்கு அனைத்துமே சுந்தர் சி உடல்நிலையிலிருந்து முழு ஒத்துழைப்பை வந்து கொடுக்குது அப்படின்னு மருத்துவர்கள் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. சுந்தர் சி வந்து இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டது தான். தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட சுந்தர் சிக்கு வந்து இந்த பாதிப்பு இருக்குது அப்படின்ட்டு உறுதி செய்திருக்காங்க. ஸோ அவங்களோட வந்து இன்னும் எத்தனை பிரபலங்கள் வந்து இந்த பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பரிசோதனை வந்து எடுத்துக்கொள்வது வந்து நல்லது அப்படின்ற மாதிரி குஷ்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா பரிசோதனை மேற்கொண்டால் மட்டுமே உங்களுக்கு அந்த தொற்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே வந்து போயிட்டு மருத்துவமனையில் சிகிச்சை வந்து மேற்கொள்ளுங்க, ஸோ ரொம்ப வந்து லேட்டாக போனீங்கன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி நடிகை குஷ்பு அந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்ற மாதிரி நடிகை குஷ்பு ஸோ அவங்களுடைய கருத்துக்களை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க.